பிரச்சனையை பார்க்குறது டென்ஷன் எக்ஸஸ் நம்பர் 2.3 இருக்கக்கூடிய ஃபோர்த் சம்மை பார்க்குறோம். இந்த ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, சால்வ் கொடுத்து 3x-2 இஸ் காங்கரன் டு 0 மாட் 11 அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அதாவது ஒரு எக்ஸில் வேல்யூ அப்ளை பண்ணி அத்திரியால் மல்டிபிள் பண்ணி ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணால் 11 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குதுன்னு அர்த்தம். சரி, இதை அப்படி எழுதிக்கலாம், 3x-2 இஸ் ஈக்குவல் டு 11n அப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதை இந்த பக்கம் வந்தோம்னா 3x=11n+2. அப்போ x=11n+2/3. ஓகே, இந்த எண்ணுக்கு வேறு நம்பர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஒன்றா நம்பர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 11 × 1+2/3 அப்படின்னா 11 + 2 13/2 கிடைக்கும், ரிமைண்டர் 13/3 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 0 வராது. அப்போ 11 × 2 போட்டோம் அப்படின்னா 3 போட்டோம், 22 + 2 24/3, அப்போ 8 அப்படி கிடைக்குது. பாருங்கள் அடுத்த அப்போ மூணாம் நம்பர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 33 × 2 = 35 கிடைக்கும், 35/3 இஸ் நாட் பாசிபிள். அப்போ நாலாம் நம்பர் விட்டு பார்த்தா 44 கிடைக்கும், வராது. அஞ்சாம் நம்பர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா 55 × 2 = 57, 55 வரும். அப்போ அப்போ 3 அடியில் போட்டோம் அப்படின்னா 55 × 2 = 57/3 அப்படின்னா 1 × 3 = 3, மிச்சம் 2 = 19 கிடைக்குது. அப்போ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னா 11 இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து 11 இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு நம்ம போகக்கூடிய நம்பர்ஸ் கூடிக்கிட்டே போகும். எப்படி அப்படின்னா 8, அடுத்து 19, அடுத்து 30, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். அப்போ இதில் என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூங்கிறது இது தான். இதில் வந்து நம்ம ரெண்டு நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும்.